ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோல் லைனிங் ஷீட். ஸோ அது என்னன்றதை நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திஸ் திங், ஸோ இந்த வெள்ளை ஷீட்டை பற்றி நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்றது சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுதான் மோல் லைனிங் ஷீட். எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோல்டில் வந்துட்டு ஈஸியாக சோப்ஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் மோல்டில் வெறும் மோல்டில் நீங்கள் சோப் ஊற்றுறீங்க அப்படின்னா அது ஒட்டிக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ அதிலேருந்து ரிலீஃப் கொடுக்குறதுக்காக வி ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஷீட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுதான் மோல்ட். ஸோ உங்களுக்கு தெரியும், அண்ட் ஆல்ரெடி இந்த மோல்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, மோல்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் மேலே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்படி மோல்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா வீடியோவும் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் யா, ஸ்விட்சிங் இன் டு த வீடியோ. ஸோ பீசஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் மோல்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஷீட்டில் நம்ம எக்ஸாக்ட்லி இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணி நம்ம ஒவ்வொரு பீசஸ்க்கும் நம்ம இந்த ஷீட் வைக்கணும். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோல்டில் இருந்து நீங்கள் ஈஸியாக சோப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃப்ளோட் மெத்தட்லேயும் நீங்கள் ஸோ இப்படியும் நீங்கள் வைக்கலாம், ஜஸ்ட் டேரெக்டாக கட் பண்ணாமே நீங்கள் இப்படி வைக்கலாம். பட் இப்படி மோல்டுக்குள்ளார வைக்கும் பொழுது நீங்கள் சோப் ஊற்றுறீங்க அப்படின்னா அதோடய ஷேப் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இது ஃப்ளெக்சிபிளாக வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் இதாகும். ஸோ அதனால் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யா, இந்த ஷீட் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் லைனிங் ஷீட் நம்மள்கிட்ட வாங்கணும் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் திஸ் ப்ராடக்ட். இது வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணுறக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஷீட் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். அண்ட் இந்த ஷேப்லேருந்து நீங்கள் உங்கள் மோல்டுக்கு ஏற்றப்பில் எக்ஸாக்டாக நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது 1 kg மோல்ட். ஸோ அதனால் நான் இதை வச்சு டெமோ காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த ஷீட் கொஞ்சம் க்ராஸாக இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ ஐம் ஜஸ்ட் வச்சு நான் உங்களுக்கு இதோட காமிக்கிறேன். So like this. சிட்டு த்ரீ பீசஸ் இருக்கும், ஆக்சுவலி 5 pieces இருக்கும் நம்மளோட இதில். ஸோ இந்த 2 end தேவையில்லை, இந்த 3 endக்கு மட்டும் நம்ம வச்சா போதும். ஸோ இந்த 2 endக்கு ஏன் தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 endும் ஸோ இந்த சைடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் மெயின் ரீசன் இது சின்னதாக இருக்கும், ஸோ அதனால் இதுக்கு தேவையில்லை. அண்ட் ஆல்சோ இந்த பார்ட் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க, எதர் திஸ் சைடில் இல்லை இந்த சைடில் தான் ரிமூவ் பண்ணுவீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ கட் பண்ணுறக்கு. எஸ், ஓகே. ஸோ நீடட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே பக்கத்தில் ஒரு ஸ்கேல், மார்க்கிங்க்கு பென் வச்சுக்கோங்க. ஸோ இட் பி ஈஸி டு கட் அண்ட் சிசர் டூ எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு அழிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஃபைனலி மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த அவுட்டர் பீசஸ் எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட் கட் பண்ணிவிட்டு தென் மார்க் பண்ணது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். A few moments later. ஸோ யா, பாருங்கள், ஃபைனலி கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் இந்த பீசஸ்லேருந்து நீங்கள் இந்த 3 pieces கட் பண்ணணும், மீன் இந்த 3 plates கரெக்டாக இருக்க மாதிரி. ஸோ அகைன் இந்த லாஸ்ட் எண்டில் வச்சுக்கிறீங்க, பார்த்துட்டு ஓகே. ஸோ இந்த எண்டில் வருது. ஸோ அகைன் நம்ம இதை கட் பண்ணுறோம். ஃபைன். ஸோ இந்த பீஸ் கட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாக்ட்லி இப்படி இருக்கும். தென் ஆஃப்டர் தட் இந்த 2 pieces நீங்கள் கட் பண்ணும் பொழுது, ஸோ இப்படி வைக்கிறீங்க. ஸோ இதில் என்ன திங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பேஸ் பிளேட். ஸோ அதனால் இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம வச்சு இதே அளவுக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் இந்த 2 side pieces அந்த பேஸ் பிளேட்டை வந்து நம்ம இப்படி வைப்போம் மோல்டில். ஓகேங்களா?
ஸோ அந்த மோல்டில் வைக்கும் பொழுது யூ ஹாவ் அ கேப். இந்த இடத்துல கேப்பில் தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த கேப்பில் தான் இந்த இந்த சைட் பீஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ சைட் பீஸ் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம கட் பண்ணுற ஷீட்டும் இதுக்கு நடுவில் உள்ளார போகணும். ஸோ இதை விட ஒரு ஒரு சின்ன இது வந்துட்டு கம்மி, அளவு கம்மியாக இருக்க மாதிரி, அதாவது லைக் திஸ் எக்ஸாக்ட்லி சொல்ல போகணுன்னா ஒரு 4 மில்லிமீட்டர் ஆர் 3 மில்லிமீட்டர் அந்த கைண்டில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இது பண்ணலாம். ஸோ இந்த சென்டிமீட்டர் கேப் விட்டு மில்லிமீட்டர் கேப் விட்டு நீங்கள் வெட்டும் பொழுது ஈஸியாக நீங்கள் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த பீஸ் அடியில் ஃபிட் ஆயிரும் அந்த ஸ்லாபில், மேலே உங்களுக்கு லைனிங் ஷீட் அப்படியே இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபிட் பண்ணலாம் இப்போ. ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு சைட்லேயும் இந்த ரெண்டு ஷீட்டையும் வச்சுட்டு நீங்கள் இப்போ இந்த இந்த சைடில் நீங்கள் சோப்ஸ் போர் பண்ணலாம். ஆ, அண்ட் இன்னொன்று சைடு உங்களுக்கு ஒட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு பீசஸ் உங்களுக்கு ஒட்டி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேசலின் இருக்கு இல்லைங்களா, வேசலின் வந்துட்டு லைட்டாக தடவி விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்படி அமுக்கி விட்டிங்க அப்படின்னா அது ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ அது நீங்கள் ஊற்றும் பொழுது உங்களுக்கு சோப் ஊற்றும் பொழுது அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இப்படி தான் நீங்கள் வந்து மோல்ட் லைனிங் ஷீட் யூஸ் பண்ணணும். அண்ட் இது ஏன் இந்த மோல்ட் லைனிங் ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணணும், நான் ஆல்ரெடி பட்டர் பேப்பர் இதெல்லாமே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் திங், இந்த ஷீட் இட் இஸ் அ ரீயூசபிள் ஷீட். ஸோ நீங்கள் சோப்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் எப்பவும் போல் வாஷ் பண்ணி காய வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இது எத்தனை டைம் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில். அண்ட் இன்னொரு திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீட் ஹீட் ரெசிஸ்டன்ட் ஷீட். ஸோ நீங்கள் சோப் எப்படி இது பண்ணி மிக்ஸ்லாம் பண்ணி நீங்கள் ஊற்று பொழுது சோப் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். அண்ட் எனக்கு மற்ற ஷீட்ஸ் விட் ஸ்டாண்ட் பண்ணுமோ தெரியல, பட் திஸ் வில், இது நல்லா உங்களுக்கு விட் ஸ்டாண்ட் பண்ணும். அண்ட் யா, தட்ஸ் இட், அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாமே பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்குது, இதெல்லாம் இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து நான் இந்த ஷீட் வாங்கி வெட்டணுமாங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கும் கீழே வந்துட்டு ப்ரீ கட்டட் லைனிங் ஷீட்னு ஒரு இது இருக்கும். ஸோ அது வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யா, தட்ஸ் இட், டடா.